மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 9.24 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எவால்யூவேட், மதிப்பிடுங்க. இன்டெக்ரல் -π/2 டு +π/2 எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் தான் கொடுத்துக்கிறான். நான் நேரடியாக கணக்கே வர்றேன், கணக்கு பாருங்க. இன்டெக்ரல் -π/2 டு +π/2 எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே பாருங்க, மைனஸ் லிமிட்லேருந்து பிளஸ் லிமிட் வரைக்கும் போகுது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது வேணும் நீ ஒன்றுன்னு கூட வச்சுக்கல, தப்பு கிடையாது. இது ஒன்று ஆர் இன்டெக்ரல் ஐ. சரி, இப்போ நான் இதில் என்னென்னா, மைனஸ் லிமிட் டு ப்ளஸ் லிமிட் வரும்போது அது ஆடு ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனு பார்த்தீங்கன்னா, ரெட்டை சார்பாக ஒற்றை சார்பான்னு பார்க்கும்போது உனக்கு கணக்கு ஈஸியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இதை எஃப்எஃப்எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ் என்க. ஆடு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பேன், ஒற்றை சார்பு இரட்டை சார்பு கண்டுபிடிக்கிற மெத்தேடு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு விட ஒரு ஃபங்க்ஷனில், அவ்வளோதான். அப்போங்க பாரு, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் எக்ஸ் இன் எஃப்எஃப்எக்ஸ். அப்போ எஃப்எஃப்எக்ஸ்ல எக்ஸுக்கு வேலை மைனஸ் போடுறேன், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும், காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ இது என்ன ஆயிரும், காஸ் எக்ஸ்னு ஆயிரும். அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்குது, மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப்எஃப்எக்ஸ். அப்போ ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு வேலை மைனஸ் எக்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனுடைய என்னாகுது, குறி மாறுது. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அதனால் தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆடு ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது என்ன சார்பு, ஒற்றை சார்பு. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஆடு ஃபங்க்ஷன், ஒற்றை சார்பாக இருந்தால் ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னுடைய வேல்யூ ஜீரோ. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இதன்படி இது என்ன, திஸ் இம்ப்ளைஸ் இன்டெக்ரல் -π/2 டு +π/2 எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் காஸ் டிஎக்ஸ். இதனுடைய மதிப்பு என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும், அவ்வளோதான். ஓகே.